தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி மின்வாரியத்துக்குட்பட்ட 9 மண்டலங்களில் மண்டலத்துக்குட்பட்ட அனைத்து அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இன்று சென்னை வடக்கு மண்டலத்தினுடைய ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது காலை தொடங்கியிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி மின்வாரியத்தின் சார்பில் மேம்படுத்தக்கூடிய பணிகள், தடையில்லாமல் மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த பணிகள், வருங்காலங்களில் செய்யக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய பணிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மின்வாரியத்தினுடைய மேம்பாட்டிற்காக இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதற்கு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இந்த கூட்டம் தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் நடந்த தவறான நிர்வாகத்தினால் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கின்ற மின்வாரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மின்வாரியத்தை மேம்படுத்துவதற்குண்டான பணிகளை தொடங்கியிருக்கின்றோம். குறிப்பாக மின்வாரியம் வாங்கியிருக்கக்கூடிய 159,000 கடன், 159,000 கோடி கடனை அதற்கு செலுத்தக்கூடிய வட்டி இருக்குல்ல, அது 9.6% தொடங்கி 13% வரை வட்டியை செலுத்தக்கூடிய அந்த வட்டி விகிதம் இருந்தது. அதை குறைக்க வேண்டும் என்று எங்களுடைய மின்வாரியத்தினுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சிஎம்டி அவர்களும் மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளும் வங்கிகளில் பேசி இந்த ஆண்டு மட்டும் 2,000 கோடி அளவிற்கு வட்டி செலுத்தக்கூடிய அந்த தொகை, 15,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்டினா இந்த வருஷம் 13,000 கோடி, 2,000 கோடி வட்டியை செலுத்துவதில் மட்டும் சேமிப்புகளை மின்வாரியம் உருவாக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருக்கின்றோம். குறிப்பாக 2006-11 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட மின் திட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் தொடங்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த மின் திட்டங்களை வேகப்படுத்தி விரைவாக அந்த பயன்பாட்டிற்கு, மக்களுடைய பயன்பாட்டிற்கு, மின் உற்பத்தியை தொடங்குவதற்குண்டான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் மட்டும் மிகப்பெரிய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு வந்து உரிய நேரங்கள் இருக்கும். 100% அளவிற்கு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகளை இப்போ அட்டவணை தயாரிக்க சொல்லியிருக்கோம். அது வந்து வெளியிடப்பட்டு தான் அந்த பராமரிப்பு பணிகள் செய்யப்படும். எனவே நான் இப்போ ஏற்கனவே நான் பேசும்போது சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பூத கண்ணாடி போட்டு தேடுறாங்கல்ல, தமிழக அரசின் மீது ஏதாவது ஒரு அவதூறுகளை பரப்பலாம், குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், குறிப்பாக மின்வாரியத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் என்று சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடியவர்கள் எந்த இடங்களில் மின்தடைன்னு எந்த ஊர் பொதுவாக சொல்கிறாங்க. இப்போ திண்டுக்கல்லில் மின்தடைனா எங்கே தேடுறது? ஸோ என்னுடைய மின் இணைப்பு எண் இது, அந்த மின் இணைப்பு எண்ணை அதில் பதிவிட்டு இந்த மின் இணைப்பு மின்தடை ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் உடனடியாக ஆய்வு செய்யப்படும். இப்போ அந்த இடங்களில் மின் விநியோகம் இருந்துச்சா இல்லையான்னு எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் சரிபார்க்க முடியும், அதை ஆய்வு செய்ய முடியும். ஆகையால் இது போன்ற புகார்கள் சொல்லுகின்றது பொழுது பொத்தாம் பொதுவாக சொல்லாமல், எங்கேயோ ஒரு பக்கம் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருக்கிறவர் ஒரு பதிவு போட்டாருங்கிறதுக்காக சென்னையில் இருக்கிறவர் அதை திரும்பவும் வந்து மறுபதிவு போட்டு தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது போன்ற புகார்கள் பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் எங்களுடைய மின் இணைப்பு இந்த எண், இந்த எண்ணில் மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை, மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை, மின்வாரியத்தை மேம்படுத்த வேண்டும், கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும், கடன் ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதால் மாண்பு முதலமைச்சர்களுடைய இலக்கு உத்தரவு, அதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இப்பொழுது தொடங்கியிருக்கின்றோம். அதாவது இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த பொழுது, குறிப்பாக லாக்டவுன் இருந்த பொழுது வந்து வீடு வாரியாக கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அதற்கு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில். 2019 மே மாதத்துக்கு உண்டான கட்டணம், அல்லது இந்த நாம் செலுத்தக்கூடிய கட்டணத்திற்கு முந்தைய மாத கட்டணம்,
அல்லது செல்போனில் ஃபோட்டோ எடுத்து அதை கொண்டு வந்து மின் அலுவலகத்தில் காட்டினா அந்த கட்டணங்கள் இந்த மூன்றையும் பயன்படுத்தி கட்டணங்களை செலுத்திக்கலாம்னு சொல்லிச்சு. அதில் ஏறத்தாழ 11 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களுடைய கட்டணங்களை மாற்றியமைத்து கட்டியிருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புகார்கள் வந்து நான் கொஞ்சம் நான் தெளிவாகவே சொல்கிறேன். இதில் என்னென்னா, மின்வாரியத்தினுடைய பணியாளர்கள் கணக்கெடுக்க செல்லுகின்ற பொழுது யாராவது ஒருவர் அல்லது இருவர் செய்யக்கூடிய இது போன்ற குளறுபடிகள் சில இடங்களில் வந்துன்னா ஒன்று ரெண்டு போகாமல் கூட வந்து ரேண்டமாக அவங்களுடைய அந்த பதிவுகள் இருப்பதாக புகார்கள் வந்திருக்கு. அதுக்காக தான் வந்து இது போன்ற புகார்கள் வந்து மின்னகத்திற்கு மனு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த மின் நுகர்வோர் சேவை மையத்திற்கு வரக்கூடிய புகார்கள் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இப்போ நீங்கள் சொன்ன அந்த புகார்கள் வந்து அந்த சர்வீஸ் நம்பர் எடுத்து எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அந்த இல்லத்திற்கு சென்று மின் இணைப்பை நேரிலே பார்த்து சரி செய்து அப்படி ஏதேனும் கூடுதல் கட்டணத்தை அந்த மின் கணக்கீட்டாளர் கணக்கிட்டு கொடுத்திருந்தால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். இது வந்து மின்வாரியத்தில் ஒரு புதுமையாக வந்து நாங்கள் இப்போ முன்னெடுக்கிறோம். எந்த இடங்களில் இது போன்ற தவறுகள் வந்து அந்த கணக்கீடு ஒரு முறை இருக்கும் பொழுது மீட்டரில் ஒரு இருக்கும் பொழுது இவருடைய கணக்கீடு தவறாக இருந்தால் நிச்சயம் அவர் மீது துறை ரீதியான ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கும். சார், அதாவது வந்து முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்யக்கூடிய பணிகள் இருக்குல்ல, உங்களுக்கே வழக்கமாக தெரியும். இப்போ நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா சர்வீஸுக்கு அனுப்பணும்னு சொல்லி கம்பெனியில் சொல்லுவாங்க. 6000 கிலோமீட்டர் ஓடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2-3 ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருக்கும். ஏன் சார்னா 1000 கிலோமீட்டர் நீங்கள் சேர்த்து ஓட்டிட்டீங்க, அதனால் இதெல்லாம் பிரச்சனைகள் ஆகிடுச்சுருந்தாங்க. அது மாதிரி வந்து மாதாந்திர பராமரிப்பணிகள் இருக்கிறது, அது மட்டும்தான் இனிமேல் எடுத்துக்கொள்ளப்படும். ஆக இனி வந்து தமிழகத்தில் மின்தடை என்பது இருக்காது, உறுதியாக இருக்காது. ஆகையால் பராமரிப்பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும். சார், கடந்த 2006-11 திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் முத்தமிழ் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு மின் திட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் நிலுவையில் இருக்கின்றன. அந்த திட்டங்களை எல்லாம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஆக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்துவதற்கு தயாராக இருந்த திட்டங்கள், கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது மறுசீரமைக்கப்பட்டு புதிய வடிவில் அந்த திட்டங்களை விரைவாக முடிக்கப்பட்டு மின் உற்பத்தியை தொடங்கக்கூடிய பணிகளுக்காக ஆயத்த பணிகள் நாங்கள் இப்பொழுது செய்திருக்கின்றோம். ஆக வரக்கூடிய காலங்களில் இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளுடைய கணக்கின் அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரித்தது என்பதையும் கணக்கிட்டு வரக்கூடிய காலங்களிலும் அதற்கு தேவையான உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான அந்த பணிகளை நாங்கள் இப்பொழுது தொடங்கியிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் வந்து நான் திரும்ப நான் சொல்கிறேன், நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யும் போது தான் நம்ம மின்மிகை மாநிலம். நம்ம வந்து மின் இணைப்புக்கு விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்காமல் வந்து நிலுவையில் இல்லாமல் அனைத்து இணைப்புகளும் பூர்த்தி செய்யப்படுகின்ற பொழுது, இணைப்புகள் கொடுக்கப்பட்ட பொழுது தான் மின்மிகை மாநிலம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னேன், விவசாயிகளுக்கு உண்டான இலவச இணைப்பு காத்திருக்கிறவங்க 2,40,000 பேர். அது இல்லாமல் தக்கல் ஸ்கீமில் பதிவு பண்ணி காத்திருக்கிறவங்க, தாட்கோலில் பதிவு பண்ணி காத்திருக்கக்கூடியவங்க, சுயநிதி திட்டத்தில் பதிவு செஞ்சு காத்திருக்கவங்க, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,23,000 பேர் விவசாயிகள் மட்டும் தமிழ்நாட்டில் மின் இணைப்புக்காக பதிவு செஞ்சு காத்திருக்காங்க. இவ்வளவு பேர்த்துக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்காமல் ஒரு அரசாங்கம் வந்து எப்படி வந்து மின்மிகை மாநிலம்னு சொல்ல முடியும்? ஒன்று, 2006-11 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மின்சாரம் 2,04,000 பேர், மொத்தம் விவசாயிகளுக்கு உண்டான இலவச மின்சாரத்தினுடைய இணைப்புகள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மின்சாரம் தக்கல் ஸ்கீமு இதெல்லாம் சேர்த்து எடுத்திங்கன்னா 2,08,000 பேர் 10 வருஷத்தில், 5 வருஷத்தில் 2,04,000 பேர். ஆக எது வந்து மின் வாரியத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ சிஏஜி ரிப்போர்ட்டை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டன. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், கடந்த காலங்களில் செய்த குளறுபடிகள், அரசு ஏதாவது மின்வாரியத்திற்கு ஏற்பட்ட அதிகமான செலவினங்கள், அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட இழப்புகள், இதுதான் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். இந்த காரணங்களால் வந்து 2 வருஷம் வந்து திட்டமிட்டு அந்த பணிகளை முடிக்கணும்னா 4 வருஷம் ஆச்சுன்னா திட்ட மதிப்பீடு கூடும். ஏன் 2 ஆண்டுகளில் திட்டமிட்டபடி அந்த பணிகளை செய்யவில்லை அப்படின்னா, நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று, எந்த புதிய மின் திட்டங்கள் கடந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்டது? 2006-11 கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மட்டும்தான் 3 திட்டங்கள் 1,800 மெகாவாட் அளவுக்கு புதிய உற்பத்தியை தொடங்கியிருக்கு. அது 2014 தொடங்கியிருக்கு. இது 2007 ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். அதற்கு பிறகு இந்த முந்தைய அரசால் எந்தவித புதிய மின் உற்பத்தி திட்டங்களும் செயல்படுத்தவில்லை, செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. ஐபி
மேதகு ஆளுநர் உரையில் மிக தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியில் மின்சாரத்துறையில் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தவறுகள் ஆய்வு செய்யப்படும் என்ற அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் துறை வந்து செயல்படும்.